சிவனாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வு தரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை. இப்போ தான் ஒரு செய்தி சொன்னோம், புராணம் பாடாத படி அப்படின்னா அடுத்த பதிவுலேயே அடுத்த அந்த கேள்விக்கு ஒரு திருப்பி ஒரு கேள்வி மறுகேள்வி வருது. நான் எல்லாத்துலேயும் வெற்றி அடைய வேணும்னா என்ன செய்யணும், அது வழிபாட்டில் நடக்குமா இதில் நடக்கும் அப்படின்னு. ஐயா வழிபாட்டாலும் வெற்றி அடையலாம், புறங்கூறாமை இல்லையா, பொய் சொல்லாமல் இருக்கிறது. நம்ம இயல்பான சூழலில் இருந்தால் ஒரு வரி தான் பதில், ஆனால் அது பொய் சொல்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்யும், அதுக்கு பேர் அலங்காரம் பேர், பொய் அலங்காரம் பேர் இல்லையா. நம்ம சினிமா துறையாக இருக்கட்டும் நாடகத்துறையாக இருக்கட்டும், அதில் ஒரு இது வச்சுருப்பாங்க, சிகை அலங்காரம் அது, அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. இந்த புனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு துறை, அது என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர் என்ன வேடம் போடுறாரோ அந்த வேடத்துக்கு தக்கின மாதிரி அவருக்கு எல்லா உடுப்பு போக்குவரத்து எல்லாம் அமைச்சு கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் அலங்காரம். அப்போ இயல்பாக உண்மைக்கு அலங்காரம் தேவையில்லை, பொய்க்கு தான் அலங்காரம் தேவை. அதனால் புறங்கூறாது இருந்தாலே, பொய் பேசாமல் இருந்தாலே போதும், அதுவே பெரிய வழிபாடு மாதிரி. அதே சந்தர்ப்பத்தில் வழிபாட்டில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், வழிபாட்டில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள், வெற்றி எதில் கிடைக்கும் கேட்குற போது, கயமை இல்லாமல் பொய் இல்லாமல் களவு இல்லாமல் சூது இல்லாமல் நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்து செய்துக்கிட்டே வாங்க, அது கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் வெற்றியாக இருக்கும். மகிழ்ச்சி, நன்றி.